வணக்கம் தோழர்களே. ஆடாத ஆட்டம் ஆடினாரு, அந்த ஆட்டம் இல்லைங்க, எம்புட்டு ஆட்டம் ஆடிட்டாரு. தமிழ்நாட்டுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு தலை தெறிக்க ஆடினவர் இப்போ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எஸ்கேப்னு வெளியே கிளம்புறாரு. யாருன்னு கேட்குறீங்களா? நம்ம ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்கப்பரிவார் கும்பலுக்கு ஜால்ரா தட்டிட்டு இருந்த, புரோக்கர் வேலை பார்த்துட்டு இருந்த நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள் இங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாரு, கிளம்புறாரு. அதிரடியான மாற்றம் நடைபெற போகிறது. அதற்கு பதிலாக இன்னொரு சங்கியா இருக்கிற வி கே சிங் வரப்போறாரு. யார் வந்தாலும் எங்ககிட்ட அடி வாங்கிட்டு தானே போகணும், அதுதானே தமிழ்நாட்டினுடைய நியதியா இருக்கு. உங்களுக்கு தெரியும், 2021 செப்டம்பர் மாசம்தான் இங்க தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா வர்றாரு நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி. ஆளுநராக வந்தவர் செப்டம்பர் 18 இங்கே ஆளுநராக பதவி ஏற்றுக்கிறாரு. பதவி ஏற்ற காலம் தொட்டே இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட எகனைக்கு முகனையாக பேசி ஏட்டிக்கு பூட்டிக்கையாக எதையாவது செஞ்சு வாங்கி கட்டிட்டு தான் போகிறாரு ஆளுநர் ரவி. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சனாதன பூமின்னு கண்டுபிடிச்சவர் அவர் தான். அதுலேயும் சனாதனத்தினுடைய சுப்ரீம் ஸ்டார் யார் அப்படின்னா நம்முடைய வள்ளலாராம். சாதியை கிழிச்சு தொங்க போட்டவர் வள்ளலாரு. இந்த மக்கள் மனிதனை மதிக்கணும்னு கடைசி வரைக்கும் போராடினவர் வள்ளலாரு. அவரை கொண்டு போய் சனாதனத்தின் அடையாளமாக உட்காந்து உருட்டினவர். அப்புறம் நாங்கள் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசு கொடுக்குற எந்த ஏட்டிலும் கையெழுத்து போட மாட்டேன், சட்டங்களாக இருக்கட்டும் தீர்மானங்களாக இருக்கட்டும் எதுலையுமே நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு நெஞ்ச அனுமதி நின்னாரு. எனக்கு தெரிஞ்சுங்க, ஒரு சட்டமன்றத்தில் இருந்து தலை தெறிக்க ஓடிய ஒரே ஆளுநர் இவராகத்தான் இருப்பார். அந்த அடி அடிச்சிருக்கோம். சட்டமன்றத்தில் நாம் கொடுத்துருக்கிற அறிக்கையை வாசிக்கிறதுக்கு பதிலாக அதில் எடிட் பண்ணி வச்சவர், சமூக நீதி, திராவிட மாடல் இதெல்லாம் தூக்குங்க, திராவிடம், திராவிட அரசியல் இதெல்லாம் படிக்கவே பயந்தார். அதுக்கப்புறம் டாக்டர் அம்பேத்கர் பேர், டாக்டர் கலைஞர் பேர், அதே போல் ஐயா கர்மவீரர் காமராஜர் அவர்களுடைய பேர், பெரியார் ஐயாவுடைய பேர், இப்படி எல்லா தலைவர்களுடைய பேரையும் படிக்கிறதுக்கு அஞ்சு கிடந்தார் இவர். அப்புறம் நாம 8 நிமிஷத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நம்ம ஆர் என் ரவியை ஓட விட்டவங்களா ஆயிட்டோம் நம்ம. அது ரொம்ப அசிங்கப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களே. ஆனாலும் இவர் ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே தான் இருப்பார். தமிழ்நாட்டுக்கு எதுக்கு நாடுன்னு பேர் வச்சிங்க, இந்தியா தானே நாடு அப்படின்னு உருட்டினார் ஒரு காலத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீட் தேர்வு எப்போதுமே கைவிடப்பட முடியாது ஊன்னு உருட்டினாரு. அதில் சேலம் உருக்கு தொழிற்சாலையில் வேலை பார்த்த ஊழியராக இருந்த ஒரு தப்பா வச்சு செஞ்சு நெத்திக்கு நேராக கேள்வி கேட்டு அவரை உருட்டி விட்டார். இப்படி சில பல அசிங்கங்களை நெத்திக்கு நேராக வாங்கிக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் இருக்கிறது தான் நம்முடைய ஆளுநர் ரவி அவர்கள். இது மட்டும் இல்லைங்க, வள்ளுவருக்கு காவி பெயிண்ட் அடித்தார், வள்ளுவருக்கு பட்டையை போட்டார், வள்ளுவரை காவி ஏற்க ட்ரை பண்ணார், அம்பேத்கரை காவினார், எல்லா அயோக்கியதனத்தையும் செஞ்சுக்கிட்டே இருந்தாருங்க. நாமளும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் வசமாக வச்சு செஞ்சோம். கடைசியாக சிக்கி சீரழிஞ்சது எங்கன்னா டிடியில், தூர்தர்ஷனில், தூர்தர்ஷன் தமிழில் இந்தி மாதம் கொண்டாடுறாங்க. அந்த இந்தி மாத நிறைவு விழாவில் நம்ம ஐயா போய் பேசுகிறாரு நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி. பேசுறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்துல எக்கச்சக்க பிரச்சனை ஓடி போச்சுங்க. கொஞ்சமாவது நியாயம், நேர்மை, நீதி இருந்தா அந்த இடத்துல அதை தடுத்து நிறுத்தி மறுபடியும் பாட வச்சிருப்பாரு நம்ம ஆர்எஸ்எஸ் ரவி. ஆனா உள்ள ஓடுறது ஆர்எஸ்எஸ் ரத்தம் இல்லையா? அவங்க எந்த விதமான மனித குலத்தினுடைய நேர்மையான தீர்மானங்களை மதிக்கிறவர்கள் இல்லை. ஆர்எஸ்எஸ் காரங்க பார்ப்பனருடைய அரசியலை நிறைவேற்றுறதுலாம் கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. அதனால இவர் வந்து உட்காந்து உருட்டிட்டு, அதையோ எனக்கெல்லாம் தெரியாதுங்க, என்ன ஒரு இனவாதியா பிரிக்காதீங்க அப்படின்லாம் முதலமைச்சர் அடிச்ச அடிக்கு பதில் சொல்லிட்டு அலைஞ்சாரு. ஆனா நான் தெளிவாவே கேட்கிறேன், காவி கும்பல் இன்னைக்கு ஒரு உருட்டு உருட்டி இருக்கு. அந்த பாட்டை பாடினவங்களாம் சின்ன பசங்க, அதனால தெரியாம ஒரு வார்த்தையை விட்டாங்க. தமிழ்நாட்டில் 1வகுப்புலேருந்து நம்ம பாடிக்கிட்டுறோம் நீராறும் கடல் உடுத்த இல்லையா? அதுவும் கல்லூரி முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்திருக்கிற அங்கே இருக்கிற பெண்கள் குழந்தைங்களா? இத்தனை ஆண்டுகள் மனப்பாடமாக பாடினவங்க கண்ணை மூடிட்டு கட்டாலும் பாட முடியும். நம்மளால பல 100 முறை அந்த பாட்டை நம்ம பாடியிருக்கோம். உண்மையிலேயே தப்பா ஒருத்தவங்க பாடியிருந்தாங்கன்னா மிச்சம் 3 பேர் சரியா பாடியிருப்பாங்கல்ல. ஆனா இருந்த 4 பேருமே ஒரே மாதிரி தப்பா பாடுறாங்கன்னா இது திட்டமிட்ட தப்பு தானே, திட்டமிட்டு அயோக்கியத்தனம் தானே, திட்டமிட்டு திராவிடம் என்ற சொல்லை ஒடுக்குவதற்கான ஒரு வேலை தானே. இதுக்கு எவ்வளவு நீங்க உதர்னாலும் கதர்னாலும் என்ன பண்ணாலும் இதுதான் உண்மை. அதுக்கு நீங்க உப்ப தின்னவே தண்ணி குடிக்கணும், தப்ப செஞ்சவே தண்டனை அனுபவிக்கணும், வாங்கி கட்டுங்க. ஆனா தமிழ்நாடு மாற்று அரசியல முன்வைக்கிற மாநிலம் இல்லையா? இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க. நம்ம தஞ்சாவூர் பக்கத்துல, ஆத்துப்பாலத்துக்கு பக்கத்துல ஒரு
பெட்ரோல் பங்க்கு. அந்த பெட்ரோல் பங்க்கில் ஒரு பதாகை வச்சிருக்கிறாங்க. நீராறும் கடல்முடத்தில் அந்த எந்த பகுதியை விட்டாங்களோ அந்த பகுதி மட்டும் அந்த பதாகையில் கொட்டடத்தில் எழுதியிருக்காங்க. தெக்கணமும் மதிச்சிறந்த திராவிடங்கள் திருநாடும் போட்டுட்டு, யாரு தமிழ்தாய் வாழ்த்தை நல்லா பாடுறாங்களோ முழுசாக பாடுறாங்களோ அவங்களுக்கு 2 லிட்டர் பெட்ரோலை நாங்கள் பரிசாக கொடுக்குறோன்னு அறிவிச்சு ஊரில் இருக்கிற எல்லாம் போய் இன்னைக்கு தமிழ்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. அங்கே கேட்கறதுக்கே சுவாரஸ்யமாக மட்டும் இல்லை, சந்தோஷமா இருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்குள்ள அரசியலில் நேரடியாக இல்லாதவங்க கூட மொழிக்கும் இனத்திற்கும் அரசியலா ஒரு உள்வேளை பார்த்தீங்க அப்படின்னா வீறு கொண்டு எழுவார்கள் என்பதற்கு இதெல்லாம் ஒரு சான்று. இப்ப நம்ம மேட்டருக்கு வருவோம். இந்த அடி அடிச்சுட்டு கடைசியில் தடால்னு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட ஆர்எஸ்எஸ் ரவி இன்னைக்கு அதிரடியா மாற்றப்படுறார். ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், முதல்ல இந்த ஆள் வாபஸ் வாங்குங்க, இவர் எங்க மாநிலத்துக்கே ஆகாதவர்னு. இவர் மட்டும் இல்லைங்க, ஆளுநர்களை வைத்து பேரலாம் பக்கத்திலே இன்னொரு ஆட்சியை செய்து கொண்டிருந்த கும்பல் தான் இந்த காவி கும்பல். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, கேரளாவில் கேரளாவில் மாநில அரசு பேராசிரியர்கள் நியமிச்சா அதில் கேள்வி கேட்டுட்டு இருக்காரு உட்கார்ந்த ஆளுநர். அங்கே அப்படியே மேற்கு வங்கத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஆளுநரும் அதே மாதிரி தான், அவர் மேலே வழக்கே தொடுத்தது மேற்கு வங்க அரசு. இங்கே தெலுங்கானாவில் முன்னாடி இருந்த சந்திரசேகர் ராவ், இப்போதானே அவர் ஆட்சி மாறி போய் காங்கிரஸ் வந்திருக்காங்க, சந்திரசேகர் ராவ் தெலுங்கானாவினுடைய அன்றைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை வச்சுக்காமலே, அவரை ஆளுநராக கூப்பிட்டு அறிக்கை வாசிக்காமலே, அவருடைய உரை இல்லாமலே சட்டமன்ற கூட்டத்தை அவர் நடத்தினார். இப்படி எல்லா பகுதிகளிலும் ஆளுநர்கள்ன்ற போர்வையில் பஞ்சாப்ல எல்லா அடுத்த கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் எல்லாம், எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் எல்லாம் உருட்டு வேலையை பார்த்து கொண்டிருக்கிறது காவி கும்பல். அப்ப எல்லா பகுதியிலையும் அடி வாங்கிட்டு தான் கிடக்குது இந்த ஆளுநர் கும்பல்லாம். அது தமிழ்நாட்டில் கொஞ்சம் கூடுதலா அடி. அதுல யார் இந்த ஆர்எஸ்எஸ் ரவின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். 2021 இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி 2 வருஷம் நாகாலாந்துல ஆளுநரா இருந்தவர். அன்னைக்கு அவர் பண்ண அயோக்கியத்தனம் அந்த மக்கள் கொந்தளிச்சு போனாங்க. அங்க இருக்கிற போராளி குழுக்கள், ஆயுதம் ஏந்திய போராளி குழுக்களோடு இவர் உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துறாரு. பேச்சுவார்த்தை நடத்தி 2 குழுவலும் ஒரு முடிவு வருது, அரசும் குழுக்களும் ஒரு முடிவுக்கு வருது. அந்த முடிவின் அடிப்படையில் அந்த போராளி குழுக்கள் வந்து கையெழுத்து போடுறாங்க. ஆனா இவர் என்ன பண்ணார், ஆளுநர் ஸ்கிரிப்டவே மாத்திட்டாருங்க. எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போராளி குழுக்கள் கையெழுத்து போட்டாங்களோ அந்த ஒப்பந்தத்தவே மாத்தி இவரா போலியா ஒரு டாக்குமெண்ட் தயாரிச்சு அதை எடுத்து அரசுக்கு அனுப்புறாரு. எவ்வளவு அயோக்கியத்தனம், கடுமையான எச்சரிக்கையை போராளி குழுக்களும் மக்களும் செஞ்சாங்க. ஒரு ஆளுநர் ஒரு மாநிலத்தை விட்டு வெளியேறினார்னா குறைந்தபட்சம் பத்திரிகைகள் அதை கவர் பண்ணுவாங்க. ஆனா நாகாலாந்துல ஆர்எஸ்எஸ் ரவி அவர்கள் வெளியேறுகிற போது பத்திரிகைகள் கைதட்டி டாட்டா சொன்னாங்க, கிளம்பு காத்து வரட்டும்னாங்க. ஒரு பத்திரிகையாளர் கூட அவருடைய மீட்டிங்ல போய் கலந்துக்கல. அந்த அளவுக்கு ஒவ்வாமையுடைய மக்களினுடைய நேர்மையான கோரிக்கைகளை ஏற்காத செவியுடைய ஒரு ஆள் தான் ஆர்எஸ்எஸ் ரவி. அவரைத்தான் கொண்டு வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு உருட்டினாங்க. நாம சட்ட போராட்டம் நடத்தி உச்ச நீதிமன்றத்துக்கிட்டே முக்கு வாங்க வச்சுட்டோம் ஒரு ஆரன் ரவியர். எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளுநர் இவ்வளவு அசிங்கமா அசிங்கப்பட்டது தமிழ்நாட்டில இருந்த ஆரன் ரவியத்தான் இருப்பாரு. உச்ச நீதிமன்றமே சொல்லிடுச்சு, உங்க வேலையை நீங்க பாருங்க, நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்ய மாட்டீங்க, செய்ய வேண்டாத வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. யார் நீங்க, உங்களுடைய வேலை என்ன? தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான் அதிகாரம் மிக்கது, நீங்க அதிகாரம் மிக்கவர் இல்லை. அவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போறதா உங்க வேலை. உச்ச நீதிமன்றம் வச்சு செஞ்சு அசிங்கப்படுத்தது நம்ம ஆளுநர் ரவிய. இந்த ஆளுநர் ரவி தான் மூட்டையை கட்டிட்டு கிளம்புறாரு. அதிரடியான மாற்றம். அதுல வரப்போறவர் யார் அப்படின்னா வி கே சிங் அப்படின்னு ஒருத்தர். இவர் யாருடா அப்படின்னா 2014 காசியாபாத் பகுதி உத்தரப்பிரதேசத்துல எம்பியா நின்று செலக்ட் ஆகி அங்க மந்திரியா ஆனவர். இவர் அதுக்கு முன்னாடி என்னவா இருந்தாரு, ராணுவத்தினுடைய தலைவரா இருந்தவர், ராணுவ ஜெனரலா இருந்து இவர் ரிட்டையர்ட் ஆனவர். ரிட்டையர்ட் ஆகி வந்தவர் ராணுவத்துல இருந்து நேரா ரிட்டையர்ட் ஆகி பிஜேபியில சேர்றாருன்னா அவங்கள என்ன புத்தி இருக்குன்னு நமக்கு தெரியல. ஒரு ராணுவம் ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு பணியில இருக்கிற ராணுவத்துக்குள்ள ஆர்எஸ்எஸ் போன்ற சங்கிகளுடைய மூளையோடு கொஞ்சம் பேர் இருந்தாங்கன்னா இந்த நாடு நாசமா போறதுக்கு வேற எதுவுமே தேவையில்லை, இதுங்களே போதும். அப்படி ராணுவத்துல இருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டு தான் 2014 காசியாபாத்ல நின்று எம்பி ஆகி அங்க போய் மந்திரியானவர். இவர் தமிழ்நாட்டுக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கு.
2021 சட்டமன்ற தேர்தலில் இவர் தான் தேர்தல் மேலிட பொறுப்பாளராக இருந்தவர். பலமுறை மந்திரியா இருக்கும் போதே இங்க வந்து குடியிருந்தவர். மந்திரியா இருக்கும் போதே வாய்கிழிய பேசியவர். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரையில ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகளுடைய மாநாடு உடன் நடத்தினாங்க இந்த சங்கி கும்பல். அதுக்கு இவர் தான் வந்து பேசுறாரு. ஏன்னா இவர் ராணுவத்துல உயர் அதிகாரியா இருந்து ரிட்டையர் ஆனவர்னால இவர் வந்து பேசுறாரு. பேசும்போது சொல்றாரு, ஒவ்வொரு தேசபக்தர்களும் நாட்டுப்பற்று உடையவர்களும் பிஜேபியில சேரணும், அதுதான் உங்களுடைய கடமை அப்படின்லாம் பொழிஞ்சாரு சொற்பொழிவ. அப்பயே நமக்கு தெரியும் இந்த சங்கி பயில அடி வாங்க போறானுங்கன்னு. அவர் தான் இப்ப ஆளுநரா வரப்போறாரு. அவருடைய மகள் கூட மிக சமீபத்துல சென்ற ஆண்டுல 3.5 கோடி ரூபாய் ஒரு வியாபாரியை ஏமாத்திட்டாங்கன்னு அவங்க மேல காசியாபாத்துல ஒரு வழக்கம் இருக்கு. இன்னும் பல பொன்மொழிகளை எல்லாம் உதிர்த்தவர் தான் இந்த வி கே சிங். இவர் தான் என்ன பண்ணாரு, சிபிஐ அப்புறம் வந்து அமலாக்கத்துறை இவர்களை எல்லாம் கேள்வி கேட்க மாநில அரசுக்கு உரிமை இல்லைன்னு. மாநில அரசு இவங்களெல்லாம் கேள்வியே கேட்க கூடாது, உங்களுக்கு எல்லாம் அந்த ரைட்ஸே இல்லை அப்படின்னு சொன்னவர். இதே ஆளுதான் மணிப்பூர்ல மோடி போய் தலையிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பொன்மொழிகளை உதிர்த்தவர். ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஒரு நாட்டில் நடக்கின்ற உள்நாட்டு போர்ல தலையிட மாட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு அறிவு ஜீவி தான் இது. இவர் தான் இப்ப இங்க வர்றாரு. ஒரு சங்கிய பொட்டிய கட்டிருக்கோம், இன்னொரு சங்கி வந்து சிக்குது. நமக்கு என்னங்க, யாரு பேசினாலும் அடிச்சு அனுப்புவோம், யாரு சமூக நீதிக்கு எதிராக இருந்தாலும் சங்கல மிதிப்போம். நமக்கு அரசியல் தெளிவு இருக்கு. வர்றவன் காவித்தனத்தை காட்டணும்னு நினைச்சா, நாம சுயமரியாதைத்தனத்தை காட்டணும்னா கதறுவானுங்க அப்படின்னு நமக்கு தெரியும். வரட்டும் பார்ப்போம். ஆக ஒரு பீஸை பொட்டிய கட்டியாச்சு, இன்னொரு பீஸ் வாண்டடா வருது, வச்சு செய்வோம்.